வணக்கம், நான் உங்க கோபிகிட்டி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்யா, கலையரசன், பசுபதி, ஜான் விஜய் இவங்க நடிப்புல உருவாக்க ஒரு தமிழ் திரைப்படமான சார்பேட்டா பரம்பரை. வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டா, 1980s வடச்சென்னையில வந்து சார்பேட்டா பரம்பரை, இடியாப்பா பரம்பரை அப்படின்னு ரெண்டு பரம்பரை இருக்கு. ரெண்டு பரம்பரையில வந்து நிறைய பாக்ஸஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா சமீப ஒரு 3 வருஷமாவே இடியாப்பா பரம்பரையிட்ட சார்பேட்டா பரம்பரை சேர்ந்த பாக்ஸ் எல்லாம் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. முக்கியமா வேம்புலி அப்படின்றவர் தான் வந்து இந்த சார்பேட்டா பாக்ஸ் எல்லாருமே வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல இந்த இடியாப்பா பரம்பரை சேர்ந்த வேம்புலி அப்படின்றவரை அடிக்கிறதுக்கு சார்பேட்டால வந்து பாக்ஸரே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த நேரத்தில் தான் சார்பேட்டா பரம்பரை சேர்ந்த அந்த கோச் இருப்பார்ல, ரங்கா அப்படின்றவரு, அவர் என்ன சொல்றனா, கடைசியே ஒரு போட்டி வச்சுப்போம், சார்பேட்டா பரம்பரை சேர்ந்து நான் ஒருத்தன் இறக்குறேன், அவன் வந்து இப்போ உங்களை அடிச்சு வின் பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை சேர்ந்து யாருமே ரிவ்யூக்குள்ள வர மாட்டாங்க, இந்த பாக்ஸிங் விட்டு அவங்க போயிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் விடுறாரு. இப்போ அந்த சேலஞ்சில் எப்படி ரங்கா ஜெயிச்சாரு, சார்பேட்டா பரம்பரை அவர் காப்பாத்தினாரா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்க படம் தான் சார்பேட்டா பரம்பரை. இந்த படத்தோட ரன்னிங் டைம் அப்படிங்கிறதுல படம் வந்து 2 மணி நேரம் 50 நிமிஷம் வருது. இது என்ன ஜெனர் மூவி அப்படின்னு கேட்டா, இது ஒரு ஆக்ஷன் டிராமாவா அந்த படத்தை வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சரி, இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பாத்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பிளே பிளஸ்னா ஸ்கிரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் ஸ்கிரீன் பிளேனா, ஏற்கனவே சொல்லிட்டா ரன்னிங் டைம் வந்து 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது அப்படின்னு. ஆனா உங்களுக்கு இந்த படம் பார்த்து முடிச்ச அப்புறம் அவ்வளவு பெரிய படம் பார்த்த ஒரு ஃபீலே கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே தரமா இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 1.5 மணி நேரம் கூட சொல்லலாம், ஃபர்ஸ்ட் இந்த 1.5 மணி நேரம் சரசரன்னு போயிட்டு இருந்தது. அடுத்து என்ன நடக்க போறது அப்படின்னு கேள்வி கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்துல படத்தை நிறையாவே ஆக்ஷன் சீக்வெல்லாம் இருக்கு. அது எதுவுமே வந்து படத்துக்கு தேவையில்லாம இல்ல, எல்லாம் கதையோடய ஒன்றி வந்துட்டு இருந்தது. அதனால படம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப சொல்றாங்க அந்த 1.5 மணி நேரம் அதுக்கப்புறம் படமே முடிஞ்ச மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது படம் வேற ஒரு கதைகிட்ட போவோம். அது இருந்தாலே படம் திருப்பி கதைக்குள்ள வந்தப்பறம் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அடுத்து இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வெல் பத்தி தனியாவே பேசி ஆகணும். ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் தான். ஏன்னா பாக்ஸிங் பத்தி தான் ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க. நிறையாவே ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது கோரியோகிராஃப் பண்ண விதமும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படத்துல போய் எமோஷன் காட்சிகள் படத்துக்கு இன்னொரு பெரிய பிளஸா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட எமோஷன் காட்சிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆனது பெரிய காரணம். அந்த படத்தில் நடிப்பு எல்லாரும் நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேரக்டர் இந்த ஆர்டிஸ்ட் பண்ணா நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து இன்னொரு பெருசா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து மெயின் அந்த கபிலன் அந்த ரோல் யார் பிளே பண்றாங்க, ஆர்யா தான் பிளே பண்றாரு, ரொம்ப நல்லாவே பிளே பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாக்ஸர் எப்படி இருப்பாரு அப்படின்றத ரொம்ப நல்லா கண்ணு மணி கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம சொன்னால எமோஷன் காட்சி ரொம்ப நல்லா பிளே பண்ணிருந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய காரணம் ஆர்யாவோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். குறிப்பிட்டு ஒரு சீன் சொன்னா, அவங்க அம்மா கிட்டயும் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு சீன் அழுவாரு. அந்த சீன்லாம் அல்டிமேட்டா நடிச்சிருந்தாரு. அடுத்து ரங்கா அப்படின்ற கேரக்டர் தான் வந்து பசுபதி பிளே பண்ணிருக்காரு. ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த படத்துக்கு ஒரு பேக் போன் மாதிரியான ஒரு கேரக்டர், அதை புரிஞ்சு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜான் விஜய் தான் அந்த ஆங்கிலோ இண்டியன் ரோல் எல்லாம் பண்ணிருப்பாரு. டேடின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் ரொம்ப ஜாலியாவே இருக்கும் அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே இந்த படத்துல பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா டான்சிங் ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அது கொஞ்ச நேரம் வந்தா கூட செம்மையா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி படத்துல சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து இந்த படத்தை எல்லாத்துலயும் ஒரு பெரிய பிளஸ்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிதான் சொல்லியாங்க. அது யார் பண்றாங்கன்னா சந்தோஷ் நாயன் தான் பண்றாரு. ரொம்ப அருமையா பண்றாரு. சாங் பொறுத்தவரைக்கும் 2 சாங் தான், அது ரெண்டுமே ரொம்ப நல்லா படமாக்கிட்டாங்க. அதுவும் ஒரு நல்லாவே இருந்தது. ஆனா பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் படத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, படத்துல வந்து இவ்வளவு பிளஸ் இருக்கே, மைனஸ் இல்லையா அப்படின்னு கேட்டா, படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல நம்ம வீடியோ போடுறோம்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க நம்ம சேனல் வரலாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ படத்தை சீரியஸ் ரிவ்யூ பண்ற மட்டும் இல்லாம சீனியர் பேசும் உடனே கொடுத்துட்டே இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் மைனஸ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் அந்த பிளஸ்ல சொல்லியிருப்பேன், ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா இருந்தது. ஸ்கிரீன் பிளே ஃபுல்லாவே நல்லா இருந்தது. என்னன்னா சென்டர் ஒரு 20 மினிட்ஸ் வந்தா கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருக்கும். அதுனா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கதையை விட்டு வெளில போயிட்டு திருப்பி உள்ள மாதிரி இருந்தது. அந்த போர்ஷன் மட்டும் அவங்க வந்து அதே வந்து சரசமா சொல்லியிருப்பாங்க. இதுதான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி பெருசா மைனஸா தெரியல. இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, இது படத்தோட மைனஸ் இல்ல, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதான் மைனஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ரிலீஸ் பண்ண மைனஸ் சொல்ற அப்படின்னு கேக்குறீங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்தா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம். நம்ம வந்து இதை ஓட்டிட்டு தான் பார்த்துருக்கோம், ஓட்டி தான் யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால பார்த்துருக்கோம். ஆனால் இது தியேட்டருக்கு வந்தால் ஒரு பெரிய திருவிழாவே இருந்திருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக அந்த படம் எப்படா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான படம் தான் அது. மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது எங்கடா ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் அமேசான் பிரைம் தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு சார்பேட்டா பரம்பரை. இதுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4.25. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நான் பண்ணி வீடியோ கால் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லை சீரிஸ் ஏதாவது ரிவ்யூ பண்ணாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.